ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இந்த நிமிடம் என்ன நடக்கும், அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கும் போதே ஒரு ஒருத்தரும் வாழ்க்கையில் ஆடும் ஆட்டத்தை பார்க்கும் போது என் மனம் வலிக்கிறது. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும் என்று வாழ்க்கை உறுதியாகிவிட்டால் மனிதனுக்கு மனிதன் என்ன செய்வான் என்று எனக்கு புரியவில்லை. செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை இத்தனை துக்கங்கள் சூழ உன் வாழ்க்கையை மாற்றியமைத்த மனிதர்களை பற்றித்தான் இப்போது நான் நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறேன். அடுத்த நிமிடம் நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் ஒருவரின் வாழ்க்கையை கெடுத்து நிம்மதியடையும் அந்த மனிதர்களுக்கு காலம் தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எதுவுமே நடக்கவில்லை, இன்று வரை நீங்கள் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள். காலம் போய்கொண்டேதான் இருக்கிறது, நேரமும் போய்கொண்டேதான் இருக்கிறது, என் வாழ்க்கையும் வீணாகித்தான் இருக்கிறது என்று நீ சொல்லும் வார்த்தைகள் என் செவிகளில் கேட்டது. அதற்கு பதிலளிக்கவே இப்போது நான் வந்தேன். தங்கமே, உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் எந்த நிமிடத்திலும் விட்டுவிடாதே. அது ஒன்றுதான் உன்னை என் அருகில் வைத்திருக்கும் என்பதை மறந்து விடாதே. இந்த வேளையிலும் உன் துணையை பற்றி உன்னிடம் கூற வந்தேன். உன் வாழ்க்கையில் தினமும் நீ யோசித்துக் கொண்டிருக்கும் ஒரே விஷயம் உன் துணையை பற்றியேதான். என் வாழ்க்கை எப்போது இந்த தனிமையை இழந்து என் துணையோடு நான் சேருவேன் என்ற உன் நிறைந்த உன் எண்ணத்தை அறிந்து உன் சாயப்பா உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். தங்கமே, காலங்கள் கடந்து விட்டதுதான், நேரமும் கடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரிவு வந்து இப்போது வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் இருவருக்குமே காலம் நல்லதொரு காலத்தை கொடுக்க கனிந்து விட்டது. இந்த நேரத்தில் உன் துணை ஒன்று செய்தார், அதை உன்னிடம் தெரிவிக்கிறேன், பொறுமையாக கேள். நேற்று என் ஆலயம் வந்து உன் துணை சீட்டு குலுக்கி போட்டு பூ கேட்டார் என் செல்லமே. எதற்கு என்று தானே நீ அதிர்ந்து நிற்கிறாய்? செல்வமே, உங்கள் வாழ்க்கைக்காகத்தான். கண்மணியே, நானும் என் துணையும் ஒன்று சேர்வோமா? என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா? இல்லை திரும்பவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? நான் இழந்ததை பெறுவேனா? அதுவும் நான் எப்படி இழந்தேனோ அந்த வாழ்க்கையே எனக்கு கிடைக்குமா என்று பூ வைத்து சீட்டு போட்டு குலுக்கி கேட்டார். நான் என்ன முடிவை கொடுத்திருப்பேன் என்று நீ கூறு. தங்கமே, உன் துணை சீட்டு குலுக்கி போட்டு என்னிடம் ஒப்படைத்து அதில் ஒரு நல்ல முடிவை கேட்டார். நான் கொடுத்ததும் அந்த நல்லதொரு முடிவைத்தான் கொடுத்திருக்கிறேன். உன் சாயப்பா உன் வாழ்க்கைக்காக உன் துணை எதை கேட்டாலும் அவருக்கு நான் யோசிக்காமல் செய்து முடிப்பேன். உன்னோடு வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணமே போதும் உங்கள் வாழ்க்கையை இணைக்க. உனக்குள்ளும் அந்த எண்ணம் வந்துவிட்டது, உன் துணையின் உள்ளத்திலும் அது வந்துவிட்டது. கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்வீர்கள். செல்லமே, நல்ல பதிலை நான் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். கூடிய விரைவில் அந்த நல்ல செய்தியோடு உன்னை வந்து சந்திப்பார். தங்கமே, உன் வாழ்க்கையை வாழ நீ எப்போதும் எந்த நேரத்திலும் தயாராக இரு. உன் துணை எப்போது வேண்டுமானாலும் உன்னை வந்து சந்திக்கலாம். செல்லமே, மன நிம்மதியோடு காத்திரு. உனக்கான நாட்கள் உன் அருகில் வந்துவிட்டது. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.